ஹலோ கண்டென்ட் சேனல் பீப்புள், நம்மளோட ரமணி பாட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம ரமணி பாட்டி வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய வந்து சொத்துக்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற பேச்சுகளும் வந்து சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து யார் என்ன ஆனாலுமே வந்து இந்த சொத்துன்ற ஒரு பிரச்சனை மட்டும் கண்டிப்பாக போகவே போகாது. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களோட பேங்க் பேலன்ஸ், அவங்களோட சொத்து மதிப்புகள், அந்த சொத்து இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்ற நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போய் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் ஏது விஷயங்கள்ன்றதை அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க இவன் ட்ராவல் பண்ணலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமணி பாட்டி ஃபர்ஸ்ட் இந்த சரிகமாப்பாவில் ஒரு பெரிய ஒரு சிங்கராக இருந்தவங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படத்தெல்லாம் வந்து பாட்டியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பொம்மை நாயகின்ற படத்துலேயும் வந்து அவங்க பாட்டு பாடியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து அந்த ஷோ மூலமாக தான் ஃபேமஸ் ஆகலை, அந்த ஷோ மூலமாக ஒரு அங்கீகாரமும் பெற்றாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய பின்னணி பாடகிகளும், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு படத்தில் மெயின் பாடகியாகவும் அவங்க பாடியிருக்காங்க. அப்படி எப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு சிங்கராக பாட்டு பாடுறதுக்கு 500,000 ரூபா அந்த டீம்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஏங்க 500,000 ரூபா அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வயது ஆனவங்க, அது மட்டும் இல்லாமல் மெனக்கிட்டு வந்து பாடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 500,000 ரூபா அந்த மதிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே வந்து தெருக்கூத்தில், அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் திருவிழாவில், நிறைய வந்து கல்யாண ஃபங்க்ஷனில் இதிலெல்லாம் தான் வந்து அவங்க பாடிட்டுறாங்களாம். அதில் அங்கீகாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட கோவில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் தாண்டி சினிமாவில் பாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வெளியே கண்டக்ட் பண்ணி அங்கெல்லாம் போவாங்க அப்படின்ற பேச்சுகளும் இருக்கும். ஏன்னா வந்து நிறையிலே வந்து நிறைய கோவில் திருவிழாஸ்லாம் பாடியிருக்க வீடியோஸ்லாம் நிறைய சோஷியல் மீடியாஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்யாண ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவங்க சும்மாவே போனாலே கூப்பிட்டு பாட வைப்பாங்களாம். சில கல்யாண ஃபங்க்ஷன்லாம் வந்து மாப்பிள்ளை பொண்ணை வாழ்த்தி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வாண்டடாக பாடின இடங்களும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து அவங்கள பாட சொல்லி அரேஞ்ச் பண்ண இடங்களும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு படத்துக்கு அவங்க வந்து 500,000 ரூபா பாடத்துக்கு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேங்க் பேலன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சரூபா வந்து பேங்க் பேலன்ஸில் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை யார் ஆப்ரேட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரல. பட் ஆனால் அவங்க பேங்க் பேலன்ஸில் ஒரு 60 லட்சரூபா இருக்குன்றது வரைக்கும் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80 லட்சரூபாவில் ஒரு வீடு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிசை வீட்டிலேருந்து வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்ல செட்டில் இருக்காங்க, இந்த டைமில் இறந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் ஒரு 70-80 லட்சரூபாவில் ஒரு வீடு இருந்திருக்கு. பேங்க் பேலன்ஸில் ஒரு 50-60 லட்சரூபா வந்து பேங்க் பேலன்ஸில் வச்சுருந்துருக்காங்க அப்படின்ற நியூஸும் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து வெளியே ஈவெண்ட்லாம் போனாலே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாம் வாங்குறதுக்கு, ஒரு பாட்டு பாடுறதுக்கு. படத்துக்கெல்லாம் போனால் ஒரு 500,000 ரூபா பாட்டு பாடுறதுக்கு வாங்குறாங்க அப்படின்னும் போது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோலேயும் வந்து நிறைய கிஃப்டஸ்லாம் வாங்கியிருக்காங்க, அதுவே நிறைய லட்சங்கள் இருந்திருக்கு. நிறைய அங்கே இருக்க ஜட்ஜஸ்மே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் அதுவும் டொனேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டடா கைஸ், இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.